வெல்கம் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த இந்தியன் வெர்ஷனான பப்ஜி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இன்னமும் சிலரால் பார்த்தீங்கன்னா பப்ஜி இந்தியன் வெர்ஷனை டவுன்லோட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சிலர் மட்டும் டவுன்லோட் பண்ணி இன்னமும் விளையாடிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நமக்காக இந்த மாதிரி ஓபிபி ஃபைலும் ஏபிகே ஃபைலும் இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து நாமளும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஈவன் ப்ரீ ரிஜிஸ்டரோ இல்லை அன்ரிஜிஸ்டர்னு காட்டிகிட்டு இருந்தாலும் முடியும், நம்மளால் ப்ளே பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அந்த டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஏபிக்கையும் ஓபிபியும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மூணு நாள் நம்ம பண்ணோம் இல்லையா, எப்பயும் போல தான் அந்த ஏபிபியும் சாரி ஓபிபியும் ஏபிகே ஃபைலையும் எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஆண்ட்ராய்டுக்குள்ளே போயிட்டு ஓபிபிக்குள்ளே போயிட்டு ஒரு ஃபோல்டர் நம்ம போடுவோம். பட் சேம் கான்செப்ட் தான். பட் இங்கே ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம ஏபிகே இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் அந்த ஓபிபி காப்பி பண்ணி போகிறது எப்பயும் போல் நம்ம பழக்க தோசை தூக்கிட்டு போயிட்டு டென்ஷன் டாட் ஐஜின்னு இருக்கும் அதுக்குள்ளே போட்டுக்கூடாது. பட் இங்கே வந்து நீங்கள் புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணும், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட் காம் சாரி காம் டாட் பப்ஜி டாட் ஐ மொபைல். உங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாருங்கள் ஐ மொபைல்ன்ட்டு ஒரு ஃபோல்டருக்குள்ளே அந்த ஓபிபியை போட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் ஏபிகே வந்து இன்ஸ்டால் பண்ண அந்த நியூ பப்ஜி இந்தியன் வெர்ஷனும் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் அது அளவு கேட்கும், அளவு கேட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம உள்ளே போகிறோம். ஸோ உள்ளே போகும்போது எப்பயும் ஏதாவது பேச்சஸ் இருந்தால் ஃப்ரண்ட்டில் அப்டேட் ஆகும். ஸோ அதை ஆஸ் யூஷுவல் அது அப்டேட் பண்ண பிறகு நமக்கு எப்படியும் அந்த ஐகான்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும் இல்லைங்களா. ஸோ அந்த ஐகான்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் ஐகான்ஸ், அதில் ஹெச்டியில் காட்டலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் ரெசல்யூஷன் கூட உள்ளே போய்க்கலாம். நான் எப்படியும் லோ ஃபெக்ஸ்லேயே போய்க்கிறேன். ஓகே, ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா சிலருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். எப்படின்னா பழைய ஐடி வச்சு நம்ம லாகின் பண்ணலாமா இல்லை வேறு ஏதாச்சும் வச்சு லாகின் பண்ணலாமான்னு சில டவுட் இருக்கும். எஸ் நீங்கள் வந்து உங்கள் ஒரிஜினல் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். பட் லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் உடனே இங்கே காட்டிடாது சரிங்களா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ண பிறகு புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண மாதிரி ப்ராசஸ்லாம் நடக்கும். உள்ளே போன பிறகு அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஒன்ஸ் அதை லிங்க் பண்ண பிறகு தான் உங்கள் பழைய யூஸ் நேமே பார்த்தீங்கன்னா உங்கள் புது அக்கௌண்ட் வந்து ஜாயின் ஆகிடும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் என்ன வேணால் எக்ஸ்வைசர்னு சொல்லிட்டு எந்த நேம் வேணால் போட்டு ஒரு நம்ம ஐடி இருக்கலையே அந்த யூஸ் நேம் யூஸ் நேம் எக்ஸ்வைசர் எதை வேணாலும் போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஓப்பன் பண்ண பிறகு அக்கௌண்ட் லிங்க் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட பழைய யூஸ் நேம் என்னவோ, இப்போ என்னோட பார்த்தீங்கன்னா ஃபால்டெக்ஸ் என்ற ஐடி தான் என்னோடய பழைய ஐடி. பட் அதே ஐடி வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ரீஸ்டோர் ஆகிடும். ஓகே, என்னோடய ஐடி வந்து எப்படி லிங்க் ஆகுதுன்னு நம்ம அதையும் பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ எப்பயும் போல் இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட் இன்ட்ரோ இல்லைங்களா. ஸோ நானும் இன்னைக்கு பார்க்கல. ஸோ பார்த்துடலாம் ஃபுல்லாகவே. ஐ திங்க் இது நம்ம ட்ரெய்லர்லேயே நிறைய பார்த்துருப்போம்னு நினைக்கிறோம் இல்லைங்களா. ஸோ வேறு ஏதாச்சும் இடையில கொண்டு வந்திருக்கானது கொஞ்சம் பார்ப்போம். ஆ, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது நிறைய சில பேர் அக்கௌண்ட் லிங்க் பண்ண முடியாமல் போயிடலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக்லேருந்து ஓடிபி வராத இஷ்யூ, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட லிங்க் பண்ணும்போது க்ளோஸ் ஆகிட்டு வெளியே வந்திருக்கும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன நம்ம இப்போ சேர்ந்தே பார்த்துருவேன்னா நிறைய பேர் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கான இஷ்யூஸ்லாம் வந்திருக்கு, அந்த இஷ்யூஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லாமல் இருப்பாங்க. ஸோ நான் அந்த அதையும் சேர்த்து இந்த வீடியோ தான் நான் சொல்லியிருக்கேன். நான் அவெஞ்சரோட இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்கேன். ஐ மீன் இது மார்வல் ஸ்டுடியோ அது மாதிரி வந்திருக்குல்ல. ஓகே, எனிவே ஓகே, நான் இங்கே சொன்ன மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா இது புது ஐடி க்ரியேட் பண்ணுற மாதிரி காட்டுது, பழைய யூஸ் நேம்லாம் வராதான்னு சொல்லிட்டு பேனிக்க வேண்டாம். ஸோ கீழே வந்து அந்த யூஸ் நேம் போகிற பேஸ் இருக்கலையே அதை வந்து நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கோங்க. அது எக்ஸ்வைசெட் இல்லை உங்கள் ஏதோ ஒரு ரேண்டம் நம்பர்ஸ் எதை வேணால் போட்டுங்க. ஒன்ஸ் உள்ளே போன பிறகு நீங்கள் இங்கே கொடுக்குற அந்த அதே நேம் உங்களுக்கு வந்து வரப்போகிறதில்ல. ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் லிங்க் பண்ண பிறகு உங்கள் பழைய அக்கௌண்ட்டில் என்ன யூஸ் நேம் இருந்துச்சோ அந்த யூஸ் நேம் தான் இங்கே வரும் ஓகேங்களா. ஸோ நான் வந்து இப்போ என்னோடய நேமே போட்டு என்ட்ரி பண்ணி உள்ளே போயிட்டேன். ஒன்ஸ் உள்ளே போனால் கேட்குது இல்லைங்களா, இந்தியா ஓன்லி வெர்ஷன் நம்ம போயிடலாமா அப்படின்னு கேட்குது. ஸோ இந்தியா ஐ மீன் உள்ள இந்தியாவுக்குள்ள தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு கேட்குது. எஸ் ஆப்வியஸ்லி எஸ் நான் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் காட்டுது. நான் எஸ் கொடுத்துறேன். என்னோட பழைய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் தான் இருக்குது. ஈவன் நான் இந்த அக்கௌண்ட் ஃபேஸ்புக்கில் தான் லாகின் பண்ணேன். இப்போ நான் சொல்கிறேன் பழைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு இந்த ஃபேஸ்புக் அவங்க கூட லிங்க் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ ஆஸ் யூஸ்வலாக நான் எப்பயும் போல் என்னோட யூஸ் நேம் பாஸ்வேர்டில் என்ட்ரி பண்ணிவிட்டு கொடுக்குறேன். ஆனால் இங்கே தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன இஷ்யூ வந்துச்சு. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஓடிபி எனக்கு வரவே இல்லை. என்னடா ஓடிபி வரலன்னு பார்த்தா மேலே எனக்கு வந்து நான் டூ ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் எனேபிள் பண்ணியிருக்கனால என்னோட ஆல்ரெடி நம்ம ஃபோன்லேயே இருக்கு இல்லையா ஃபேஸ்புக், அதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. அதில் போய்ட்டு நான் எஸ்என் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே டிஃபால்ட்டாக ரீஎடிக்ட் ஆகிருக்கணும், அலோவ் பண்ணிவிட்டு உள்ளே போயிருக்கணும். பட் ஆனால் நான் என்ன ஓடிபி எனக்கு வராமல் இருந்துச்சு. நான் ஒன்ஸ் போய்ட்டு அதை நான் எஸ்ஸும் கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் என்னோட லேப்பில் வந்து நான் எஸ் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு எனக்கு இன்னும் ஓடிபி வரல. ஸோ என்னென்ன ஓடிபி வரலன்னு பார்த்தா கீழே அங்கே எனக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு இல்லைங்களா,
அந்த ட்ரபிள் ஆகின ஒரு ஆப்ஷன் கீழே காட்டுச்சு. அதை கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ளே போயிடுச்சு ஆக்சுவலாக, இது போல் வந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு அக்கௌண்ட் ஒன்ஸை எஸ் கேட்டுச்சு, அலோவ் பண்ணிக்கலாமே கேட்டுச்சு, எஸ் பண்ணிவிடுங்க நான் சொல்லிட்டேன். கொடுத்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ லாக் அவுட் ஆன பிறகு ஒரு 30 seconds வெயிட் பண்ணேன், அடுத்து நான் லாகின் கொடுத்த பிறகு உள்ளே போயிடுச்சு, அக்கௌண்ட் வந்து மைக்ரேட் ஆகிடுச்சு. ஸோ அங்கே பாருங்கள், ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் மேலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் முதல்ல செக் பண்ணுங்கள். எஸ் அது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு புதுசாக வந்து ஒரு லாகின் பண்ணியிருக்கீங்க அது நீங்களான்னு கேட்கும், ஆமான்னு சொல்லிட்டு எஸ்ன் கொடுங்க. எஸ்ன் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஓடிபி இன்கேஸ் வந்துச்சுன்னா ஓடிபி என்டர் பண்ணி போங்க. ஓடிபி வரலன்ற பட்சத்தில் நீங்கள் அங்கே கீழே பார்த்தீங்கன்னா அந்த மேலே பார்த்தீங்கன்னா ஹேவிங் ட்ரபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போயிடும் சரிங்களா. ஸோ எனக்கு ஒரு 30 seconds இது பார்த்திங்கன்னா மைக்ரேட் ஆகிருக்கணும் இந்தத்துக்கு நான் திரும்ப இப்போ லாகின் பண்ணுறேன். ஆனால் ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் அர்ஷத் சின்னு சொல்லிட்டு தான் யூசர் நேம் கொடுத்துருந்தேன். மேபி எனக்கு இப்போ அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால என்னோடய பழைய ஐடியானா ஃபால்டெக்ஸுன்ற அந்த ஐடியா வந்திருந்தாலும் வந்திருக்கும், வந்திருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகே ஆர் யூ ஓவர், ஓகே நான் 18 years ஓவர் தான். ஓகே ஃபால்டெக்ஸ் ஐடி வந்திருக்கு, ஓகே வந்திருக்கு. இதில் ஒரு சின்ன பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா லேஅவுட் மிஸ் ஆகிடுச்சு, பழைய லேஅவுட்டில் மைக்ரேட் ஆகலை, சென்சிட்டிவிட்டி சுத்தமாக மைக்ரேட் ஆகலை. மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிறது எல்லாமே மைக்ரேட் ஆகணும்னு நினச்சோம், பட் ஆனால் லேஅவுட்டு சென்சிட்டிவிட்டி மற்ற இது எதுவுமே வந்து மைக்ரேட் ஆகலை. ஆர்பி வந்துடுச்சு, ஓகே ஃபைன், ஆர்பிலாம் வந்து அதே போல் வந்துடுச்சு அக்கௌண்ட்டுக்கு. அதே போல் ட்ரெஸ்ஸஸும் வந்துட்டுன்னு நினைக்கிறேன், ஓகே ட்ரெஸ்ஸஸும் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு சிலருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், அந்த ரேங்க் வந்துருக்குமான்ற டவுட்டு, எனக்கு அந்த டவுட் இருக்குது. ஏன்னா சீசன் ஃபுல்லாக விளையாடிட்டு ரேங்க்கை புஷ் பண்ணி வச்சுட்டு அடையே அடுத்த சீசன் வராதரா அது எதிர தேவையில்லாமல் புஷ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொன்னானுங்க. ஸோ அது அதை யோசித்தேன். ஸோ ரேங்க் வந்திருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகே ஓகே ஐ திங்க் ரேங்க், ஓகே ரேங்க்லாம் அப்படி தான் இருக்குது. என்ன போனால் அதுக்கு முந்தின சீசன்ஸ்லாம் காட்டலை, பட் இந்த சீசனோட ரேங்க்லாம் அப்படியே தான் காட்டுது. ஸோ கேடி முத கொண்டு அப்படி தான் காட்டுது. எஸ் எல்லாமே ஃபைன், ஓகே ஓகே கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நிறையா வீடியோஸ்லாம் நான் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், தேங்க்யூ.